கதம்ப சங்கம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, புதுமையான கோதுமை மாவுல புட்டு செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இது நம்ம நல்ல கடாயில போட்டு நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் வறுத்த நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தண்ணி அப்படியே தெளிச்சு தெளிச்சு நம்ம அப்படியே பொழு பொழு பொழுன்னு பேசிக்கலாம். பாருங்க பொழு பொழுன்னு இருக்கா. இது லைட்டா நம்ம என்ன செய்யணும், மிக்சி ஜார்ல போட்டா இதை விட நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். இது பாருங்க, மிக்சியில் ரெண்டே ரெண்டு சுத்து தான் விட்டேன். பாருங்க பொழு பொழுன்னு நல்லா வந்துருச்சு. இதை போய் இட்லி குப்பரில் போட்டு நம்ம அவிச்சிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இட்லி குப்பரில் தண்ணி வச்சுட்டு, தண்ணி கொதிச்ச உடனே ஈரம் இல்லாத துணியில் போடணும். ஈரம் துணி முக்கி நம்ம கசிக்க போட்டாலும் சரி தான், எல்லாம் ஒட்டிக்கும். அதனால இப்படி செய்யலாம். முதல்ல மாவு போட்டுக்கலாம். பாருங்க, அப்படி தேங்காய் பூ நம்ம நடுவில் போடணும். தேங்காய் பூ நடுவில் போட்டு திருப்பி உள்ள மாவை அப்படி மேல திருப்பி கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி வெந்த பிறகு பாருங்க நல்லா வெந்துருச்சு. வேற பாத்திரத்துல நம்ம ட்ரான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் தான் நமக்கு சத்தான நல்ல கோதுமை மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு சர்க்கரை நெய் சேர்த்து அப்படியே சாப்பிட்டா மிக மிக சத்தான கோதுமை புட்டு ரெடி. ஏற்கனவே கோதுமை மாவோட தேங்காய் பூ போட்டு அவிச்சிருக்கோம். இப்போ மிச்சம் உள்ள தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நாடு சர்க்கரையும் போட்டுக்கலாம். அது நெய் பாருங்க, நெய்யும் அப்படி தான். அவங்கவுங்க தேவைக்கே ஒருத்தர் நிறைய நெய் பிடிக்காதுமாங்க, அவங்க லைட்டாக விடுங்க, நெய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் நிறைய போடுங்க. இப்போ போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். பாருங்க கிளறும் போதே கம கமன்னு வாசம் வருது. இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போமா. உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான புட்டு கோதுமை மாவுல இந்த மாதிரி புட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.